வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். டென்மார்க் பொருளாதாரத்தில் லாபத்தை எழுதி தரும் வெளிநாட்டு ஊழியர்கள். டென்மார்க் தொழில்துறை கூட்டமைப்பின் புதிய ஆய்வுப்படி 2010 ஒப்பிடும்போது 2021 டென்மார்க்கில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு ஊழியர்கள் டென்மார்க் பொருளாதாரத்தில் 200 பில்லியன் க்ரோனர் லாபத்தை உருவாக்குவதாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் 15 பேர் கைது. ஜெர்மனியின் டூய்ஸ்பெக் நகரத்தில் 2 கும்பலுக்கிடையே நடந்த பயங்கர துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 4 பேர் காயமடைந்துள்ளதுடன் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்றும் வருகின்றனர். ரஷ்யாவில் ஏவுகணைகள் ஆயுதங்களுக்கு தட்டுப்பாடு. பிரித்தானியா தகவல். உக்ரைனுக்கு எதிராக போரை தொடர்வதற்கு தேவையான ஏவுகணைகள் ஆயுதங்களுக்கு ரஷ்யாவில் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக பிரித்தானிய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைனில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற அழுத்தம் ரஷ்யாவில் காணப்படுவதாகவும், 10 வாரங்கள் போர் நடந்துள்ள நிலையில் ரஷ்ய படைகள் பயன்படுத்திய ஏவுகணைகளையும் மற்ற ஆயுதங்களையும் பார்க்கும்போது ரஷ்யாவின் ஆயுதங்கள் தீர்ந்துவிடும் என பிரித்தானியா தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை போதைப் பொருள். சுவிட்சர்லாந்தில் தனியார் தொழிற்சாலைக்கு அனுப்பவிருந்த வாகனத்திலிருந்து 500 கிலோகிராம் அளவிலான கோகைன் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஃப்ரீஃபோக் நகரில் உள்ள பிரபலமான தொழிற்சாலைக்கு வந்த கண்டெய்னர்களில் மர்ம வெள்ளை பவுடர் அடங்கிய பொட்டலங்கள் இருப்பதாக ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதன் மூலமே குறித்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. உக்ரைனின் வெடிமருந்து கிடங்கை தாக்கியளித்த ரஷ்யா. கிழக்கு உக்ரைன் நகரமான கிரமடோஸ்கில் உள்ள பெரிய வெடிமருந்து கிடங்கை தாக்கி அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏவுகணைகள் மூலம் வெடிமருந்து கிடங்கை தாக்கி அளித்ததாகவும், கிழக்கு லுகான்ஸ் பகுதியில் SU-25 மற்றும் MiG-29 ரக உக்ரைனிய போர் விமானங்களை ரஷ்ய படைகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் ரஷ்ய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு மகிழ்ச்சியான தகவலை அறிவித்த ரஷ்யா. ஏமாற்றத்தில் மேற்குலக நாடுகள். உக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நிகழ்த்தாது என ரஷ்ய வெளியுறவுத்துறை பேச்சாளர் அலெக்சி சைட்ஜேவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நிகழ்த்தலாம் என உக்ரைனை எச்சரித்து வந்தன. அது பொய்யான தகவல் என ரஷ்யா வலியுறுத்தியிருக்கிறது. அணு ஆயுத போர் நடந்தால் எந்த நாடும் வெற்றி பெற முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின் மூலம் மேற்குலக நாடுகள் பரப்பி வந்த பொய்யான தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் 3 முக்கிய வங்கிகளின் தொடர்பை முறித்த ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு முழு தடை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் பரிசீலித்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யா மீது 6 புதிய பொருளாதார தடைகளுக்கான உத்தேச திட்டத்தை ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் வெளியிட்டுள்ளார். பிரான்சில் 60% அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு. பிரான்சில் 60% அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ரஷ்யா உக்ரைன் போர் சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் கோதுமை மாவு தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணமாய் அமைந்துள்ளது. தலையை துண்டித்து பெட்டியில் அனுப்புவோம், மிரட்டும் ரஷ்ய வீரர்கள். உக்ரைனின் மரியப்போல் நகரிலிருந்து உயிருக்கு பயந்து வெளியேறும் பெண்களுக்கு ரஷ்ய வீரர்கள் மிரட்டல் விடுத்துள்ளதாக உக்ரைனிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கிறது. மரியப்போல் நகரிலிருந்து உயிர் பயத்தில் வெளியேறும் பெண்களை அவர்களின் கணவன்களின் தலையை வெட்டி பெட்டியில் அனுப்பி வைப்போம் என ரஷ்ய வீரர்கள் மிரட்டல் விடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நார்வேயில் முதன்முறையாக பயிற்சியில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க பராட்ரூப்பர்கள். அலாஸ்காவிலிருந்து அமெரிக்க பராட்ரூப்பர்கள் முதன்முறையாக வடக்கு நார்வேயில் பயிற்சி பெற்றுள்ளனர். அலாஸ்காவின் ஃபேஃபேங்ஸின் தென்கிழக்கே பயிற்சி பகுதியில் உளவு பணியில் ஈடுபட்டுள்ள 100 கணக்கான அமெரிக்க வீரர்கள் அடுத்த வாரம் அலாஸ்காவிலிருந்து நேரடியாக நோர்வேயின் ட்ரோம்ஸில் உள்ள உள்நாட்டு பகுதியின் வழியாக ஒரு விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் வெளியேறுவார்கள். ஸ்வீடனில் திடீரென அதிகரித்த வீடுகளின் விலை. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி ஸ்வீடனில் திடீரென வீடுகளின் விலை அதிகரித்துள்ளது. புள்ளி விவரங்களின்படி ஏப்ரல் மாதத்தில் ஸ்வீடன் முழுவதும் வீடுகளின் விலை சீராக இருந்த நிலையில் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது.